ஹாப்பி மார்னிங், ஒண்டர்ஃபுல் மார்னிங், குட் மார்னிங். திரும்பி வெட்னஸ்டே நார்மல் ரொட்டீன் ஆரம்பிச்சிருக்கோம். இன்னும் க்ரோயிங் நம்பர் ஆஃப் பீப்புள் ஃபீல்டுக்கு போயிட்டுருப்பீங்க, ஒர்க் பண்ணிகிட்ருப்பீங்க. ஐடியில் ஒர்க் பண்ணுறவங்க, ஸ்கூல் காலேஜ் படிக்கிறவங்க ஸ்டில் ஒர்க் ஃப்ரம் ஹோமில் இருப்பீங்க. இன்னும் கேர்ஃபுல்லாக இருங்க, ரிஸ்க் எடுக்காதீங்க லைஃப்பில். பேண்டமிக்கோட கடைசி எஞ்சுக்கு வந்துட்டோம். இன்னும் ஒரு 2-3 மாதம் கேர்ஃபுல்லாக இருந்தால் இந்த பேண்டமிக் கம்ப்ளீட்டாக போயிடும். ஸ்டில் தமிழ்நாட்டில் இங்கே அங்கே ஸ்ட்ரே இன்சிடென்ட்ஸ் நடக்குது, நிறைய பேர் மாஸ்க் இல்லாமல் சுற்றுறீங்க. கடைசி தெய்லண்டில் யாராவது மாட்டி ட்ராஜிக்காக இல்லாமல் பார்த்துக்கோங்க. இன்றைக்கி வந்து வாழ்க்கையில் எப்படி சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கணுங்கிறத பற்றி நான் பேசணும்னு நினச்சேன். வாழ்க்கையில் நம்ம எல்லோரும் என்ன நினைக்கிறோன்னா, இந்த ஜெனரேஷன் எஸ்பெஷலி இந்த 90s and 2000 ஜெனரேஷன் என்ன நினைக்கிறாங்கன்னா, நம்மளுக்கு ஏதாவது வேணும்னா அதை உடனே இன்றைக்கே கிடச்சிடணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க. அதாவது இன்றைக்கி எனக்கு ஒரு திராட்சை பழம் சாப்பிட்ணுன்னு ஆசையாக இருக்கும், இல்லை மாம்பழம் சாப்பிட்ணும்னு நினச்சிங்கன்னா உடனே மாம்பழத்தை சாப்பிட்ணும்னு நினைக்கிறீங்களா, இல்லை திராட்சத்தை சேர்க்கணும்னு நினைக்கிறீங்களா? மாம்பழமும் திராட்சையை சாப்பிட்ணுன்னா ரெண்டே ரெண்டு வழி தான். மாம்பழம்னா இங்கே நீங்கள் ஆல்ரெடி ஒரு இடத்துல மரத்தை நட்டு அந்த மரம் பெருசாகி அதுக்கப்புறம் மாம்பழம் கொடுத்தா சாப்பிட்லாம். இல்லாட்டா சீசன் இல்லாத டைமில் ஸ்டோரான மாம்பழத்தை தேடி கொடுத்து விலை இல்லாத காசு கொடுத்து வாங்கணும். ஏதாவது ரெண்டுத்தில் எந்த வழியும் நீங்கள் சூஸ் பண்ணாலும் ஒரு ப்ரைஸ் பே பண்ணியானோ, ஒரு ப்ரைஸை நீங்கள் காசு பணம் பே பண்ண போகிறீங்க, இன்னொருத்தில் டைம் அண்ட் எஃபர்ட்னு பே பண்ண போகிறீங்க. வாழ்க்கையில் எதாக இருந்தாலும் ஸ்ட்ரகிள் பண்ணாமல் உங்களால் சக்சீட் பண்ண முடியாது. 1960s ஸ்டான்ஃபோர்டில் ஒரு எக்ஸ்பிரிமெண்ட் பண்ணாங்க. அந்த எக்ஸ்பிரிமெண்ட்டில் என்னென்னா மார்ஷ்மெல்லோ டெஸ்ட்டுன்னு சொன்னாங்க. நம்ம ஊரில் மார்ஷ்மெல்லோனா என்னன்னு தெரியாது உங்களுக்கு. மார்ஷ்மெல்லோங்கிறது அமெரிக்காவில் ஒரு டைம் ஆஃப் ஸ்வீட், குழந்தைங்க அதை வாயில் போட்டு உடனே முழுகிடும். நம்ம ஊரில் லட்டுன்னு வச்சுக்கோங்க. அவங்க என்ன பண்ணாங்கன்னா 2 வயசு 3 வயசு குழந்தைங்களும் சில ப்ரைமரி ஸ்கூல்ஸ் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸையும் ஒரு ரூம்குள்ளே அனுப்பிச்சு அந்த டீச்சர்கிட்ட டீச்சர் என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தாங்கன்னா, உனக்கு முன்னாடி ஒரு லட்டு வைக்கிறேன், 5 நிமிஷம் நீங்கள் அந்த லட்டுவை திங்காமல் இருந்தீங்கன்னா திரும்பி வெளில போயிடுவோம், 5 நிமிஷம் திங்காமல் இருந்தீங்கன்னா 2 லட்டுவாக கொடுக்குறேன், நீங்கள் 2 லட்டு திங்கலான்னு. உனக்கு 1 லட்டு வேணுமா 2 லட்டு வேணுமான்னு நீயே டிசைட் பண்ணிக்கோன்னு குழந்தைங்கள விட்டாங்க. முக்காவாசி குழந்தைங்க 1 லட்டுவை எடுத்து வாயில் போட்டு தின்னுடுச்சு. சில குழந்தைங்க வேரியஸ் டெக்னிக்ஸ் யூஸ் பண்ணி வெயிட் பண்ணி 1 லட்டுக்கு பதில் 2 லட்டு சாப்பிட்டாங்க. இந்த குழந்தைங்கள வாழ்க்கையில் நம்ம ஃபாலோ பண்ணும்போது யாரெல்லாம் அந்த கிராட்டிஃபிகேஷன், அந்த லட்டு திங்கிறதுங்கிற ஒரு கிராட்டிஃபிகேஷன், வாழ்க்கையில் அந்த கிராட்டிஃபிகேஷனை யாரெல்லாம் டிலே பண்ணாங்களோ அவங்களாம் லைஃப்பில் பெரிய சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்தாங்க. யாரெல்லாம் கிராட்டிஃபிகேஷன் டிலே பண்ணாமல் இருந்தாங்களோ அவங்களாம் லைஃப்பில் சக்ஸஸ்ஃபுல்லாக இல்லாமல் போனாங்க. அதனால் எவ்வளோ தூரம் உங்களோட கிராட்டிஃபிகேஷனை டிலே பண்ணுறீங்களோ அவ்வளோ தூரம் லைஃப்பில் நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்க போகிறீங்க. இதுதான் இந்த மார்ஷ்மெல்லோ டெஸ்ட். ஸோ இன்றைக்கி இருக்கிற சந்தோஷத்தை புஷ் பண்ணி, இன்றைக்கி இருக்கிற சந்தோஷத்தை ஃப்யூச்சருக்கு புஷ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒன்றுக்கு பதில் பல சந்தோஷங்கள் வரும். இந்த டிலேட் கிராட்டிஃபிகேஷன் தான் வாழ்க்கையில் சக்ஸஸ் ஆகிறதுக்கு பெரிய ரீசன். இன்வெஸ்ட்மெண்ட் சக்ஸஸுக்கும் இதுதான் பெரிய காரணம். வாழ்க்கையில் இது மாதிரி ஒரு ஸ்ட்ரகிள், ஆசையை கட்டுப்படுத்துகிற ஸ்ட்ரகிள் பண்ணலைன்னா நீங்கள் வாழ்க்கையில் பெருசாக ஜெயிக்க முடியாது. அதே மாதிரி வாழ்க்கையில் எவ்வளோ தூரம் அடி வாங்கினாலும் உங்களால் மென்டலி ஸ்ட்ராங்காக இல்லாமல் உங்களால் ஜெயிக்க முடியாது. வாழ்க்கையில் எவ்வளோ பெரிய மனிதனாக இருந்தாலும் உடனே ஃபஸ்ட்டு ஸ்டெப்பிலேயே வாழ்க்கையில் ஜெயிக்க முடியாது. வாழ்க்கையில் ஜெயிக்கணும் தான் பல வருஷங்கள் மெனக்கெடணும். அவ்வளோ வருஷம் மெனக்கெட்டுட்டு கடைசியில் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும். இதுக்கு நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னு நினச்சேன். விஸ்வநாதன் ஆனந்த் நான் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கோம். இந்தியாவில் செஸ்ஸை முதல்ல பெருசாக பெரிய எக்ஸ்போஷர் கொடுத்தவர் விஸ்வநாதன் ஆனந்த். 13-14 வயசுலேயே இந்தியன் நேஷ்னல் சாம்பியன் ஆயிட்டார். 17-18 வயசில் வேர்ல்டு ஜூனியர் சாம்பியன் ஆயிட்டார். எல்லாரோட எதிர்பார்ப்பும் கூடிய சீக்கிரம் அவர் ஒரு வேர்ல்ட் சாம்பியனாக மாறிடுவார். ஒரு காலத்தில் காஸ்பரோ கார்போ அண்ட் ஆனந்துங்கிற 3 காம்பினேஷன் தான் வாழ்க்கையில் பெரிய செஸ் டீமாக இருந்தது. அது மாதிரி ஒரு செஸ் காம்பினேஷனோட இவர் வந்து நியூயார்க்கில் காஸ்பரோவோட mid-19s ஒரு வேர்ல்ட் சாம்பியன்ஷிப் ஆடினார். அந்த வேர்ல்ட் சாம்பியன்ஷிப்பில் காஸ்பரோ இவரை மென்டலாக ரேட்டில் பண்ணதுனால இவரால் அந்த வேர்ல்ட் சாம்பியன்ஷிப்பில் தோற்று போயிட்டார். மற்ற வேறு யாராவது இருந்தாலும் அந்த வேர்ல்ட் சாம்பியன்ஷிப்ஸில்
தோத்ததுனால விட்டு இனிமே பாக்கியில் சாம்பியனே ஆக முடியாதுன்னு நினச்சாங்க. இன்னொரு அஞ்சாறு வருஷம் கழித்து ட்ரை பண்ணி கடைசியில் ரொம்ப நாள் மெனக்கட்டு நியர்லி 33 வயசில் அவர் டெஹரானில் 2000 வேர்ல்டு சாம்பியன் ஆனார். அது மட்டும் இல்லை, அதுக்கப்புறம் 5 வேர்ல்டு சாம்பியன்ஷிப் ஜெயித்தார். அவரை மாதிரி இருந்த பொசிஷனில் நிறைய மனிதர்கள் இந்த 1 ஜெயிக்கலைன்னு பேர்ன் அவுட் ஆகி இனிமேல் நாங்கள் செஸ்ஸே விளையாடலைன்னு போனவங்களும் நிறைய பேர் இருக்காங்க. வாழ்க்கையில் நம்ம முதல் வாட்டி ட்ரை பண்ணோடனே நம்ம சக்ஸஸ்ஃபுல் ஆகணும்னு அவசியம் கிடையாது. அதே மாதிரி இன்னொரு கடமும் எனக்கு ஞாபகம் வருது, தோனியும் யுவராஜ் சிங்கை பற்றி ஒரு கதை. யாரெல்லாம் எம்எஸ் தோனி தி ரியல் ஸ்டோரிங்கிற படத்தை பார்த்துருக்கீங்களோ அந்த படத்தில் யுவராஜுக்கும் தோனியும் ஃபஸ்ட்டு மீட் பண்ணுற ஒரு சீன் வரும். அந்த மேட்சில் பீகாருக்கும் பஞ்சாபுக்கும் நடக்கிற மேட்சில் தோனியோட டீமை பஞ்சாபில் இருக்கிற யுவராஜ் சிங் பேத்து எடுத்து பயங்கரமாக அடித்து ஜெயிச்சிருவார். மேட்சை நியர்லி 200 ரன்னுக்கு மேலே அடிச்சிருவார் யுவராஜ். அதுக்கப்புறம் குயிக்காக இந்தியன் டீமுக்கே ஆட ஆரம்பிச்சிருவார். ஆனால் தோனி திரும்பி போய் ரயில்வேஸ்க்காக ஆடி ரொம்ப கஷ்டப்பட்டு மெனக்கெட்டு ரொம்ப நாள் கழித்து தான் 2006 தான் 2005 தான் அவருக்கு சான்ஸே கிடச்சிது. அதுக்குள்ளே யுவராஜ் ஒரு எஸ்டாப்ளிஷ் ஸ்டாராகவே மாறிட்டார். தோனி அதுக்கப்புறம் 3 பெருசாக அடிக்காமல் அவுட் ஆகிடுவார். டில் கடைசியில் பாகிஸ்தானுக்கு அகேன்ஸ்டாக அவரை ஒன் டவுன் அனுப்பிச்சு பாகிஸ்தானுக்கு அகேன்ஸ்டாக ஒரு பெரிய செஞ்சுரி அடித்து லைஃப்பை மாற்றிடுவார். இதை நான் எதுக்கு சொல்கிறேன்னா, யுவராஜோட லைஃபு ரொம்ப ஸ்மூத்தாக போய் உடனே சான்ஸ் கிடச்சி அவர் பெரிய ஸ்டாராக ஈஸியாகிட்டார். தோனிக்கு அதே சமயத்தில் ரொம்ப கஷ்டப்பட்டு விலையை கொடுத்து மெனக்கெட்டு அப்புறம்தான் ஏடிஎம் சான்ஸ் கிடச்சி கீனியாவில் பயங்கரமாக ஆடி அதுக்கப்புறம் பாகிஸ்தானோட அடித்து சான்ஸ் கிடச்சிது. ஆனால் ஃபேட்டை பாருங்கள், கட்டப்பட்டு விளையாடின தோனிக்கு குயிக்காக கேப்டன்சியும் கிடச்சிது. 2008 யாருமே T20 மேட்ச் ஆட ரெடியாக இல்லாதபோது சீனியர்ஸ் எல்லாம் தோனியை கேப்டனாக போட்டாங்க. ஏன்னா டெண்டுல்கர் அவர் தான் ஃப்யூச்சர்னு சொன்னார். அந்த 2008 வேர்ல்ட் கப் ஜெயிச்சப்புறம் டிராவிடுக்கும் கும்ளேக்கு அப்புறம் இவர் தான் கேப்டன்னு ஃபிக்ஸே ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் தோனிக்கு வந்து சிஎஸ்கேயில் நியர்லி 12 பெரிய கேரியர். யுவராஜ் சிங்கால் ஐபிஎல்லில் பெருசாக ஒன்றும் சக்சீட் பண்ண முடியல. ரெண்டு பேரும் ஒரே ஏஜில் இருக்கிற சமயத்தில் யுவராஜை ட்ராப் பண்ணி டீம்லேன்னு எடுத்தாங்க. ஆனால் தோனி கட்டப்பட்டு மெனக்கட்டு கடைசியில் நல்லா விளையாடிட்டு அவரே கரெக்டாக அவர் டேர்ம்ஸில் ரிட்டையர் ஆகி போனார். அதுதான் வாழ்க்கையில் ஒரு பெரிய சக்ஸஸ். வாழ்க்கையில் மெனக்கெட்டு வாங்கி கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிற பழம்தான் இனிக்கும். யாராவது உங்கள் பழத்தை எடுத்து உடனே உங்கள் கையில் கொடுத்தீங்கன்னா அதோடய டேஸ்ட்டு ரொம்ப ஸ்வீட்டாக இருக்காது. ஆனால் நீங்கள் உழைச்சி கஷ்டப்பட்டு 100 சம்பாதிச்சு அதில் போய் பழைய வாங்கி சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இதுதான் வாழ்க்கையின் தாத்பரியம். இது வந்து வெறும் ஸ்போர்ட்டோ இல்லை மற்ற விஷயத்துக்கு மட்டும் ட்ரூ கிடையாது. வாழ்க்கையில் எல்லா இடத்துலையுமே இது உண்மையான கதை. சார்லி மங்கர்ங்கிறவர் கடைசியில் ரொம்ப வயசில் கட்டுப்பட்டு மேலுக்கு வந்து ரியல் எஸ்டேட்டில் முதல்ல காசு பண்ணி அதுக்கப்புறம்தான் பஃபட்டோட பார்ட்னர் ஆகி பெர்க்ஷயர் ஹாத்வேயோட சேர்மன் ஆனார். பிஸ்னஸாக இருக்கட்டும் ஸ்போர்ட்டாக இருக்கட்டும் எதாக இருக்கட்டும் மெனக்கெடவங்களுக்கு தான் சக்ஸஸ். வாழ்க்கையில் இன்றைக்கி ஆரம்பித்து நாளைக்கு ஜெயிக்க முடியும்னு நினச்சிங்கன்னா உங்களோட பெரிய முட்டாள் இருக்க முடியாது. நன்றி, வணக்கம். மணி பேச்சு சேனலுக்கு உங்கள் பேராதரவுக்கு எனக்கு மிக்க நன்றி. என்னோடய 2 புக்கு இங்கிலீஷில் இன்னும் அவைலபிளாக இருக்குது. இங்கிலீஷ் புக் அவைலபிள் ஆகணும்னா கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் அனுப்புங்க, எங்கள் டீம் உங்களை கான்டாக்ட் பண்ணுவாங்க. செப்டம்பர் 26 ஒரு சேஃபு புக்கோட தமிழாக்கம் பண்ணிட்டோம். அந்த தமிழாக்கத்தை தமிழ் புக்காக தனியாக போட்டிருக்கோம். அந்த தமிழ் புக்கு வேணுங்கிறவங்களும் வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் அனுப்பிச்சிங்கன்னா எங்கள் டீம் உங்களை கான்டாக்ட் பண்ணுவாங்க. எங்கள்கிட்ட 2 இங்கிலீஷ் புக்கும் ஒரு தமிழ் புக்கும் இருக்குது. டைரெக்டாக என்னை கான்டாக்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க moneypage@gmail.com மெயில் அனுப்பவும்.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பட்டன் அமுக்குங்க, எங்கள் சேனலோட லைக் பட்டன் அமுக்குங்க, பெல் நோட்டிஃபிகேஷனை தட்டி விடுங்க. கீழே என்னோடய புஸ்தகத்தோட கிண்டல் லிங்க் இருக்குது, அதை வாங்கிக்கோங்க. உங்களுக்கு ஹார்ட் காப்பி தான் வேணும்னா கீழே ஒரு வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கோம், அதுக்கு திரும்பி மெசேஜ் அனுப்புங்க, எங்கள் டீம் உங்களை கான்டாக்ட் பண்ணுவாங்க. டைரெக்டாக என்னை கான்டாக்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க மணிபேச்சு @gmail.com மெயில் அனுப்பவும்.